Hi students, welcome to our channel Science Feeding. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில நாட்களாக பிளஸ் டூ எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு பிளஸ் டூ மாணவர்களுக்கு உயர் வகுப்பு செல்வதற்கு எப்படி மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்பது ஒரு ஆலோசனையில் இருந்தது. அனைத்து மாணவர்களாலும் அனைத்து பெற்றோர்களாகவும் பதட்டத்துடனும் பரபரப்புடனும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிகழ்ச்சிக்கு இன்று சற்று முன் தமிழ்நாடு அரசு ஒரு வழிகாட்டல் வழங்கியுள்ளது. இந்த வழிகாட்டல் குழு எந்த வகையில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு மதிப்பெண்களை வழங்கலாம் என்பதை ஒரு அறிவியல் ரீதியான முறையில் மிக நேர்த்தியாக வழங்கியுள்ளது. இது ஒரு மூன்று பக்க அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ளது. இதை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்காக பிளஸ் டூ மாணவர்கள் ஈஸியாக அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு டேப்லெட் காலமாக கொடுத்துருக்கலாம். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் புரியும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியும். இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஸ்டூடெண்ட்டோட 10th, 11th, 12th இந்த மூணு ஸ்டேஜஸ்லேயும் அவங்க எடுத்த மார்க்ஸை ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி எதை எதை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இப்போ ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்க இந்த மாணவர்கள் அவங்களுடைய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சிறப்பான முறையில் எழுதிவிட்டு வந்தவர்கள். அப்போது இந்த பெருந்தொற்று பாதிப்பு எதுவும் இல்லாமல் இருந்தது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணிலிருந்து ஒரு 50% மதிப்பெண்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த 50% எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 10ஆம் வகுப்பு தான் 5 பாடங்கள் எழுதியிருப்பாங்க இல்லையா, அதில் மிக அதிக மதிப்பெண்கள் பெற்ற 3 பாடங்கள், ஹையஸ்ட் மார்க் எந்த 3 பாடத்தில் எடுத்திருக்காங்களோ அந்த 3 பாடங்களோட ஆவரேஜ் சராசரி எடுத்து அதில் 50% கால்குலேட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? 10th 5 சப்ஜெக்டில் எந்த 3 சப்ஜெக்டில் அதிக மார்க் எடுத்தீங்களோ அந்த அதிக மார்க் எடுத்த 3 சப்ஜெக்டோட ஆவரேஜில் 50%. ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இருக்குது. ஒரு பையன் இப்படி மார்க் எடுத்திருக்கான், 50, 60, 70, 80, 90 அப்படின்னு. இப்போ இந்த 5 ஹையஸ்ட் மார்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் 70, சயின்ஸில் 80, சோஷியலில் 90. இந்த 3 ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 240/380. அப்போ இதோட சராசரி பார்த்தீங்கன்னா 50, அதாவது அவனோட 10ஆவது மதிப்பெண்களில் 50% எடுத்துருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 80%, 50%ங்கிறது 40%. நமக்கு ப்ளஸ் டூவில் 600 மார்க், அதனால் இந்த 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 240 மார்க். மொத்தம் உங்களோட ப்ளஸ் டூ 600 மார்க்கில் 10ஆம் வகுப்பிலிருந்து உங்களுக்கு இந்த மாணவனுக்கு கிடைத்துள்ள மதிப்பெண் 240. நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ, ஹையஸ்ட் 3 சப்ஜெக்ட் எது 3 மார்க்னு பாருங்கள், அதோட ஆவரேஜை கண்டுபிடிச்சி இந்த மெத்தடில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த 50%ல் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். இந்த மாணவர் உதாரணத்துக்கு 300-240 மதிப்பெண்கள் அவரோட 10ஆம் வகுப்புலேருந்து எடுத்துக்கிறார். இது 10th. அடுத்த 11th பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 20% எடுத்துக்கிறாங்க. 11th என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, ப்ளஸ் ஒன் போர்டு எக்ஸாமில் பொதுத் தேர்வில் ரிட்டன் எக்ஸாமில் அந்த பையன் என்ன மார்க் எடுத்தானோ அதுலேருந்து 20%. நல்லா பாருங்கள், ப்ளஸ் ஒன் போர்டு எக்ஸாம் பொதுத் தேர்வில் எழுத்து தேர்வில் எடுத்த மார்க்லேருந்து மட்டும் 20% எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் 600-300 எடுக்கிறாருன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டாக்கா அதை 20%ஆக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ 600-300 10%, அதை 6 போட்டாக்கா அவர் 60 மார்க், அந்த 20%ல் இவ்வளோ மார்க் எடுக்கிறாரு அப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட், 12th என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, 12th 30% மார்க் வச்சுருக்காங்க. இந்த 30% எப்படி பண்ணுறாங்கன்னா, ப்ராக்டிக்கலுக்கு 20%, இன்டர்னலுக்கு 10%னு வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக 20-10 தான் இருக்குது. 20 நீங்கள் 18 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அந்த 18 அப்படியே எடுத்துப்பாங்க. 10 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா அப்படியே எடுத்துப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் என்ன சதவீதம் எடுத்திருக்கீங்களோ அது அப்படியே பர்சன்டேஜில் 20%, 10%க்கு எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் என்ன மார்க் எடுத்திருக்காரு நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு வர மார்க். இப்படி தான் நம்ம 600 மார்க்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, 10th 50%, 11th 20%, 12th அவங்களோட ப்ராக்டிக்கல் இன்டர்னல் மார்க்லேருந்து 30%ங்கிற மாதிரி ஒரு 100% மார்க்கை கொண்டு வராங்க. இதை நீங்கள் 6 சப்ஜெக்ட்னு வரும்போது இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 600 எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் சிம்பிள். மேக்ஸிமம் ஆஃப் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்குள்ளே இருப்பீங்க. அதாவது 10th ஃபுல்லாக அட்டன் பண்ணி, ப்ளஸ் ஒன் ஃபுல்லாக எழுதி, 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரைக்கும் கரெக்டாக நடந்தது. இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கரெக்டாக அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கால்குலேஷன் என்ன போட்டு இதுக்கு மேலே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் நீங்கள் எடுத்த மார்க்கை இந்த மெத்தட் படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் என்ன ஆகணும், சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி இருப்பாங்க. சில எக்ஸாம்ஸ் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் போக முடியாமல் இருந்திருக்கும்.
அவங்களுக்கு இதை எப்படி சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணியிருக்காங்கிறத நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு அவ்வளோ விளக்கமாக மற்ற வீடியோஸில் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. இதை பாருங்கள், புரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ் இங்கிலீஷ் மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ராக்டிக்கல் இருக்காது, வெறும் இன்டர்னல் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். அப்படி நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டாக இருந்தால், அதாவது செய்முறை தேர்வு இல்லாத பாடங்களாக இருந்தால் அதுக்கு என்ன சார் பண்ணுறது? அந்த ப்ராக்டிக்கல் 20% மார்க் எப்படி சார் எடுத்துப்பாங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்னல் எழுதுறீங்க இல்லையா, அக மதிப்பீட்டு தேர்வு, அதில் நீங்கள் எடுக்கிற அந்த 10% மார்க்கையே 30% எக்ஸ்ட்ரா பொலேட் பண்ணிப்பாங்க. 10%க்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அது 30%க்குள்ளே தான் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆ, புரியுதா? அப்படி தான் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா பொலேஷன். அக மதிப்பீட்டு 10%யே 30% விரிவாக்கிக்கிறாங்க. இது நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு உள்ள ஒரு ஸ்பெஷல் கேஸ், கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது செகண்ட் கேஸ் என்ன வருதுன்னா, ரெண்டாவது, சப்போஸ் பையன் ப்ளஸ் 2 ப்ராக்டிக்கலுக்கு வரல சார், டியூ டு பேண்டமிக், அந்த மாதிரி கொரோனா தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியிலேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால வராமல் இருக்காருன்னா, அவருக்கு என்ன சார் பண்ணலான்னா, ப்ளஸ் 2 ப்ராக்டிக்கல் வரல ஆப்சென்ட் ஆகியிருந்தார்னா, அவரோட ப்ளஸ் 1 ப்ராக்டிக்கல் மார்க்கை அதுக்கு பதிலாக எடுத்துக்கிறாங்க. ப்ளஸ் 2 வரலன்னா ப்ளஸ் 1 மார்க், ப்ராக்டிக்கல் மார்க் அவர் வந்து அட்டன் பண்ணியிருந்தார்னா, அந்த மார்க் அந்த 20%க்கு பதிலாக, அதாவது ப்ளஸ் 1 ப்ராக்டிக்கல் ப்ளஸ் 2 ப்ராக்டிக்கல் ஆப்சென்ட் ஆனால் ப்ளஸ் 1 ப்ராக்டிக்கலை அதுக்கு பதிலாக எடுத்துக்கிறாங்க. இது செகண்ட் கேஸ். மூணாவது வகை, ப்ளஸ் 2 ப்ராக்டிக்கலும் வரல, ப்ளஸ் 1 ப்ராக்டிக்கல் ரெண்டுமே ஆப்சென்ட், ரெண்டுக்குமே வரலன்னா என்ன சார் அப்படின்னா, அவங்க 10th 11th ரிட்டன் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்தாங்களோ அதை இந்த 20% ப்ராக்டிக்கலுக்கு பதிலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? தேர்ட் கேஸ், ப்ளஸ் 1 ப்ராக்டிக்கலுக்கும் வரல சார், ப்ளஸ் 2 ப்ராக்டிக்கலுக்கும் வரல சார். இந்த பையனுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பையன் 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் என்ன ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை வச்சுருக்கானோ அந்த மார்க்கை இந்த ப்ராக்டிக்கல் 20%க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மூணு கேஸும், இந்த 30 மார்க்கில் ப்ராக்டிக்கலில் பிரச்சனை இருந்தால், ஆப்சென்ட் ஆகியிருந்தால், வராமல் இருந்தால் என்ன பண்ணலாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பெஷல் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வகை 1, 2, 3. அடுத்த நாலாவது வகை பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ப்ளஸ் 1 எக்ஸாமில் ஏதாவது ஒரு பாடத்தில் 2 பாடத்தில் ஆப்சென்ட் ஆகிருக்காரு, இல்லை அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகிருக்காருன்னா, அந்த மாணவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, சில குறிப்பிட்ட பாடங்களில் மட்டும் ஃபெயில் ஆகிருந்தால் இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால, அந்த குறிப்பிட்ட மாணவருக்கு அந்த தோல்வியுற்ற அல்லது ஆப்சண்ட் ஆன பாடங்களுக்கு 35%ங்கிற ஒரு மினிமம் மார்க்கை அலாட் பண்ணிடுறாங்க. குறைவான ஒரு மதிப்பெண்ணாக கருதப்படுகின்ற தேர்வு மதிப்பெண்ணான 35 மதிப்பெண்கள் அவருக்கு வழங்கப்படும். யாருக்குன்னு புரியுதுங்களா? ப்ளஸ் 1 ஏதாவது சில பாடங்களில் தோல்வியுற்றிருந்தாலோ அல்லது ஆப்சண்ட் ஆகியிருந்தாலோ. இது நாலாவது கேஸ். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கார் சார், ப்ளஸ் 1 எழுத்து தேர்வு வரல, அகமதிப்பீடு இல்லை, செய்முறை தேர்வு மூணுமே அட்டன் பண்ணல, ப்ளஸ் 2 அகமதிப்பீடு வரல, செய்முறை தேர்வு வரல, இப்படி ஒரு கேஸ் இருந்ததுன்னா, அவன் இந்த பையனுக்கு என்ன பண்ணலான்னா, அந்த பையனுக்கு வேறு வாய்ப்பே இல்லை, அவரை தனி தேர்வராக, அதாவது ப்ரைவேட் எக்ஸாம்னையாக கண்டக்ட் பண்ணி அவருக்கு தனியாக சிறப்பு தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அவர்கிட்டேருந்து மார்க் எடுக்கிறதுக்கு எந்த விதமான மதிப்பெண்களும் அவர்கிட்ட சோர்ஸ் இல்லைங்கிறதுனால அவருக்கு ஒரு ப்ரைவேட் எக்ஸாம் நடத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அஞ்சாவது கேஸ். இப்போ ஆறாவது வகை பார்த்தீங்கன்னா, இல்லை சார், இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் ப்ளஸ் 2 எக்ஸாம் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நான் இப்போ எக்ஸாம் எழுதியிருந்தேன்னா இதை விட அதிகமாக என்னால் மார்க் எடுக்க முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் இருக்க மாணவர்கள் இந்த வழிகாட்டுதலில் தங்களுக்கு ஏற்ப இல்லை அப்படி என்று விரும்பினால், இவங்களுக்காக போர்டு தனி எக்ஸாம் நடத்துறதுக்கு ஆப்ஷனல் விருப்பம் கொடுத்துருக்காங்க. விருப்பம் தெரிவித்தால் தேர்வு நடத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. சமூக நீதி பின்பற்றப்பட்டு எந்த மாணவனும் அவனுடைய சரியான நிலையிலிருந்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த ஆறாவது வகை, இந்த வகை மதிப்பீட்டு கணக்கீடு முறையில் பொருத்தமில்லாத, ஏற்பு இல்லாத மாணவர்கள் விரும்பினால் ப்ளஸ் 2 தேர்வு தனியாக பேண்டமிக் காலத்திற்கு பிறகு, நிலைமை சரியான பிறகு நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஆக ஒரு மிக தெளிவான சயின்டிஃபிக் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க, அறிவியல் ரீதியான ஒரு கணக்கீட்டு முறையும், சமூக நீதிக்கு ஏற்ற மாதிரி மாணவர்கள் விரும்பினால் தேர்வும் எழுதி கொள்ளலாம் என்கிற வகையில் மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதல் தமிழக அரசால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. பெரும்பாலான மாணவர்களுக்கு இந்த சிறப்பு வகை விளக்கங்கள் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். தேவைப்படும் மாணவர்கள் நம்ம வீடியோவை தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சொல்கிறேன். மற்ற மாணவர்கள் நம்ம முதல்ல இருக்க டேப்லெட் காலமில் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரியாக மதிப்பிடப்படுகின்ற மதிப்பெண்கள் ஜூலை 31க்குள்ளே தேர்வுத்துறையோட வெப்சைட்டில் வெளியாகிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக மாணவர்களே, மிக மகிழ்ச்சி. அனைவரும் உயர் மதிப்பெண்கள் பெற்று
தேர்விலும் வாழ்விலும் தேர்வு நடத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுக்கு மதிப்பெண்கள் வருகிறது. அதனால் தேர்வில் மட்டுமல்ல வாழ்விலும் உயர் மதிப்பெண், வாழ்விலும் உயர்நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இந்த மாதிரியான அரிய தகவல்களை உங்களுக்கு மிக தெளிவான முறையில் நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.